ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது எக்ஸாம்பிள் 7.6. ஏ மேன் பாட் ஏ லோன் ஆஃப் 7 lakhs அட் 16% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஹி ஹேஸ் டு பே ஃபார் 15 இயர்ஸ், 15 இயர்ஸ் இன்ஸ்டால்மெண்ட்டில் ஹி ஹேஸ் டு பே. அப்போது வாட் இஸ் த அமௌண்ட் டு பி பெய்டு அட் த பிகினிங் ஆஃப் ஈச் மந்த்? இங்கே வந்து பிகினிங் அட் த எண்டு, ரெண்டுக்கு தனித்தனி ஃபார்முலா இருக்கும். நிறைய வீடியோவில் அதை சொல்லிட்டேன். பிகினிங்னா ஒரு ஃபார்முலா, எண்ட் அப்படின்னா ஒரு ஃபார்முலா. அதே மாதிரி மந்த்துன்னு இருக்குது. மந்த் அப்படின்னா கே வந்து கண்டிப்பாக வரும். இங்கே வந்து ஈச் மந்த் அப்படிங்கிறப்ப கேவோட வேல்யூ வந்து 12. பிகாஸ் இன் ஏ இயர் எவ்வளோ டைம் நம்ம ரீபே பண்ணுறோமோ அதுதான் கே வேல்யூ. ஸோ 1 இயர் அப்படிங்கிறப்போ நம்ம எவ்வளோ டைம் பண்ணுவோம், 12 மந்த்ஸ் வி பே த அமௌண்ட்டு. ஸோ கே மீன்ஸ் நம்பர் ஆஃப் மந்த்ஸ் வி ஆர் பேயிங் இன் 1 இயர். 1 இயரில் எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணுறோமோ அந்த நம்பர் ஆஃப் பீரியட் தான் வந்து கே அப்படின்னு சொல்லி அர்த்தம். 1 இயருக்கு நம்ம எவ்வளோ டைம்ஸ் ரீபே பண்ணுவோம், 12 மந்த்ஸு. ஸோ தட் கே ஈக்குவல் டு 12. இப்போ இங்கே ஃபார்முலா பி ஈக்குவல் டு ப்ரெசன்ட் வேல்யூ. ஏன்னா ப்ரெசன்ட் வேல்யூ கொடுத்துருக்கு 7 lakhs. இப்போ வாங்கின லோன் எவ்வளவு? 7 lakhs. ஸோ பி ஈக்குவல் டு இங்கே அட் த பிகினிங் மாதத்தின் துவக்கத்தில், மாதத்தின் தொடக்கத்தில் அப்படின்னு வந்துன்னா ஃபார்முலா இந்த ஃபார்முலா 1+i தென் a/i இல்லையா, a/i இங்கே 1 - 1+i ஹோல் பவர் -n. இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். பியோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கு? 7 lakhs. இதில் வந்து ஏ தான் க்வெஸ்சன் மார்க். இங்கே வந்து ஏ ஈக்குவல் டு க்வெஸ்சன் மார்க் அப்படின்னு அர்த்தம். ஸோ 1+i எவ்வளவு? 16%னா 0.16. ஏ தெரியாது, இதுவும் 0.16. 1 - இந்த மைனஸ்ன்னு கூட கீழே கொண்டு வந்துடலாம், அப்போ ப்ளஸ் ஆயிடும் இல்லையா. ஸோ 1+0.16 ஹோல் பவர். இங்கே வந்து கே போடணும் இல்லையா, ஏன்னா மாதம்னு இருக்குது. மாதம்னு வந்ததுன்னா இந்த ஐ வரத்துல என்ன பண்ணணும், i/k அப்படின்னு சொல்லி எழுதணும். இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிகாஸ் இட் இஸ் கிவன் மந்த், மந்த் மீன்ஸ் இது ரைட் i/k. இங்கே by k எவ்வளவு? 12. ஸோ ஹியர் ஆல்சோ i/k அப்படின்னா இங்கேயும் பை 12. இங்கேயும் என்ன வரும்? பை 12. இப்போ n எவ்வளவு? n k. இதுவும் அப்படி தான் என்ன ஆகிரும், n k அப்படின்னு சொல்லி மாறிடும். ஸோ n வந்து எவ்வளோ இயர்ஸ்? 15 இயர்ஸ். கேவோட வேல்யூ 12. ஸோ இன் திஸ் வே ரைட்டிங் இந்த அல்சல்ல. ஸோ இது நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா 12+0.16 பை இதோட எல்சியம் என்ன? 12. தென் ஏ இந்த 12 எங்கே போயிடும்? மேலே போயிடும் இல்லையா. ஸோ 12a/0.16 தென் இதுக்கு அப்படி தான் 1 - 1/ இதுவும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா என்ன வரும்? 12+0.16 இங்கே வந்து 180 அப்படின்னு சொல்லி வரக்கூடியது. ஸோ ஈக்குவல் டு 12. இதை ஆட் பண்ண என்ன வரும்? 12.16/12 தென் 12/0.16. பாயிண்ட் எடுக்கணும்னா கூட மேலே என்ன போட்டுக்கலாம், 2 0 போட்டுட்டு இங்கே வெறும் 16 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். தென் 1 - இதை ஆட் பண்ணால் 12.16. அப்போது 12.16 ஹோல் பவர் நெட்டில் 180 இல்லையா. இங்கே அடிச்சிடலாம். நீங்கள் அதை பார்த்தேன் என்னடா அப்படின்னு. இங்கே என்ன எழுத மாட்டேன், இங்கே என்ன எழுதியிருக்கணும், பை 12 எழுதணும். எப்போவுமே நம்ம 1+ இந்த மாதிரியெல்லாம் எழுதிட்டு இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம், எழுதி இதோட விட்டார். ஈவன் i2 மேட் த மிஸ்டேக் இல்லையா. கண்டிப்பாக இந்த இடத்துல என்ன எழுதிக்கணும், பை 12 அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். அதான் ஒரு நிமிஷம் நான் யோசித்தேன், இங்கே என்ன எழுதணும், பை 12. அப்போ இதை ஆட் பண்ண, இது கண்டிப்பாக இதோட ஆன்சர் வந்து இதுவாக தான் இருக்கும். நீ கூட ஒரு டைம் டிபேட் பண்ணி பார்த்துக்கணும். ஈக்குவல் டு 12.16/12 தென் இங்கே ஒரு ஏ இருக்கு, ஏ ஒன்று மறந்துட்டேன், தென் பை 16
then 1 minus, இதை divide பண்ணினா இந்த answer வந்து நமக்கு கிடைக்கும். So 1.01 இது வந்து நமக்கு questionலே இருக்கு, then power 180. அதே மாதிரி அதோட வேல்யூ க்வெஸ்சனில் அதோட வேல்யூ இருக்குது 1200. இங்கே வந்து ஏ பை 16, 1 மைனஸ் 1/9.772. இப்போ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க இந்த இடத்துல என்ன எழுதணும், இந்த 70 lakhs வந்து மறக்காமல் எழுதணும். ஸோ திஸ் ஒன் இது கூட நம்ம கேன்சல் பண்ணிக்க, எல்லாமே நம்ம கால்குலேட்டரில் போடுறதுனால அது வந்து ஈஸியாக போய்க்கும். இது கிராஸ் மல்டிப்ளை அப்படின்னா 9.772 - 1. அதே மாதிரி இதை கீழே வந்து மறக்காமல் எழுதணும், 772 மேலே அடிச்சிடலாம். ஸோ இதில் வந்து ஏ மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மீதி எல்லாமே ரெசிப்ரோக்கில் கொண்டு வரலாம். அதுக்கு முதல்ல இதை மைனஸ் பண்ணிக்க. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 12.16 தென் பை 12, இங்கே 1200/16, தென் ஏ இன்ட்டு இது இது மைனஸ் பண்ணால் என்ன வரும், 8.772/9.772. இப்போ ஏ மட்டும் வச்சுட்டு இந்த பக்கம் எல்லாமே ரெசிப்ரோக்கில் கொண்டு வரும். ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது, ஸோ திஸ் ஒன் இந்த ஜீரோ மட்டும் டவுட்டாக இருந்தால் இது பண்ண, இது எல்லாமே அப்படியே என்ன ஆகுது ரெசிப்ரோக்கில் 16 மேலே போயிடும், 12 கீழே வரும் இல்லையா, தென் டிவைடு 12.16 தென் 1200. இது கூட மல்டிப்ளை பண்ணுறப்ப வெறும் 16 எழுதிக்கலாம், ஏன்னா இந்த ரெண்டு ஜீரோவை கூட நீ கேன்சல் பண்ணிக்கலாம். இது இது மல்டிப்ளை பண்ணுறப்ப 2, இந்த 20 வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ ஜஸ்ட்டு 12.16 அப்படின்னு எழுதிக்க, தென் இன்ட்டு 12, தென் இன்ட்டு இது அப்படியே ரெசிப்ரோக்கில் ஆகும் இல்லையா, 9.772. இது இங்க கூட பாயிண்ட் விட்டுடலாம், என்ன பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஈக்குவலாக இங்கே 3 digit இருக்குது, இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஈக்குவலாக 3 digit இருக்குது. ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் 772/8772. ஸோ இது வந்து இந்த இடத்துல என்ன இருக்குது, ஏன்னு இருக்கு இல்லையா, இங்கே எழுதுறதுக்கு போல நம்ம இந்த இடத்துல எழுதிக்கலாம். இது வேணால் பை 1 வச்சுக்க, ஹியர் யூ ஜஸ்ட் ரைட் ஏ ஈக்குவல் டு, அண்ட் வி டூ த ஆன்சர். ஸோ ஏவோட வேல்யூ வந்து, ஸோ அட் த பிகினிங் ஆஃப் எவ்ரி மந்த் ஹி ஹேஸ் டு பே, ஸோ அந்த பிகினிங் ஆஃப் எவ்ரி மந்தில் ஆஃப் ஈச் மந்த் ஹி ஹேஸ் டு பே $10,261 ருபீஸ்ன்னு சொல்லி வரும்.